அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நிறையே குவலையுமெல்லாம் ஓங்குகே. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் அருளி செய்த திருவருட்பாகலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவண ஆனந்த அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 224, தனி அன்பு. உபதலைப்பு எண் 6, அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1459, 1460. உன்னகை தோற்றிட உரோமம் பொடித்திட, கண்ணினிர் பெருகி கால் வழிந்தோடிட. அன்பு மெய்யன்பு நிறைகின்ற உள்ளத்தில் நெகிழ்வு காரணமாக அகநகை தோற்றுகின்றது. இது உள் உவகையாக அனுபவிக்கப்படுவதாம். இது மெய்யறிவில் விளங்குவதேயன்றி மனோமயக்கில் விளங்குவதில்லை. புற மெய்ப்பாட்டில் காணும் புன்முறுவலும் பெருஞ்சிரிப்பும் இழிவரல் அதாவது கேலி செய்தல் முதலியவற்றில் தோன்றும் நகைப்பும் உன்னகைக்கு ஒரு காலம் ஒப்பாகா. ஆதலின் அகத்தே அன்பு நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர், அதனால் உடம்பு முழுவதும் நனைந்து நனைந்து விடல் மெய்யனுபவமாம். மெய் மயிர் செலுத்தல், கண்ணீர் பெருகல், நகைமுகம் மலர்தல் புறமைப்பாட்டிலும் உண்டு. எனினும் இங்கு உண்டாகும் இத்தோற்றங்கள் முற்றும் திருவருள் அனுபவமாய் சத்திய ஞானானந்தத்தில் விளைகின்றனவாம். கண்ணீர் பெருகுதல் உண்மையான தயவு அல்லது அன்பு உள்ளத்தில் நெகிழ்ச்சி உண்டு பண்ணுவதால் பிறருடைய அவல நிலை கண்டு சகியாமல் கண்களில் நீர் பெருகுதல் நல்லதே. அதுபோல் நாம் திருவருள் அனுபவமும் பெறாது வீணிற் காலம் கழித்து வருகின்றோமே என்றும், எப்படி அவ்வருள் அனுபவம் நமக்கு கிடைக்குமோ தெரியவில்லையே என்ன செய்வது என்ற மாட்டாமை இயக்கத்தால் கண்ணீர் பெருகுதலும் நன்றே. என் அகத்தும் புறத்தும் இடையராதிருந்தும் அருள் பாலித்து வாழ்விக்காது அவலப்பட வைத்து கொண்டிருப்பது ஏனோ? தெய்வமே தயைபுரி தயைபுரி என்று உளமுருகி கண்ணீர் பெருக்கி வேண்டுதல் நல்லதாம். மற்றபடி பொய்யான புற அழுகை ஏழமை பயம் கவலை வேதனை பிறரை ஏமாற்றல் பாசாங்கு நடிப்பு ஆகியவற்றால் உண்மை போல் அழுது கொண்டிருப்பதில் நலம் உண்டாவதில்லையாம். கடவுளை அழுது வேண்டினால் எதுவும் எளிதில் பெறலாமே என்பர் பலர். அந்த கண்ணீர் மாசற்ற அன்பு நிறைந்த உள்ளத்திலிருந்து வருவதாயின் நலமுண்டே தவிர, மற்ற உள்ள துணர்ச்சியால் நினைத்த போதெல்லாம் அழுது சாதிக்க முயன்றால் ஏதும் நற்பயன் உண்டாகாது. கண்ணீர் பெருகி கால் வழிந்தோடிட என்பது அன்பால் உண்டாம் கண்ணீரானது கண்களில் மிக பெருகும்போது தாரை தாரையாக வழிந்திடும் நிலையை சூட்டுகின்றார். முதலில் சிறிதே கண்ணீர் படர்ந்து கண் பார்வையை ஒருவாறு மறைக்கும். கண்ணீர் சற்று அதிகரிக்கும் போது கண்களினின்று சிறு துளிகளாகச் சிந்தும். அதற்கும் அதிகமாக கண்ணீர் ஊற்றுபோல் பெருகும்போதுதான் அக்கண்ணீர் தாரையாக கால்களாக வழிந்து கொண்டிருக்கும். அன்பே நிறைந்து ஊற்றலும் கண்ணீர், அதனால் உடம்பு முழுதும் நனைந்திடல் வேண்டும் என்பது அருட்பாமொழி. உடம்பு முழுவதும் எப்படி கண்ணீரால் நனையும் என்று வினவப்படலாம். அன்பு பெருக்கால் மயிர்கால் தோறும் அவ்வுணர்ச்சி பெருகும். அந்த அன்பு பெருக்கு உணர்ச்சி நிலையே கண்ணீராக இருக்கின்றதாம். கண்ணீர்மை அல்லது கண்மை என்பது தயவு. காட்சினியம் கண்ணோட்டம் இரக்க உணர்ச்சி ஆக இருக்கின்றதால் இக்குண நிறைவால் உடலே இந்த கண்ணீர்மை அடைகின்றது. எனவே அன்பு நிரம்பிய நிலையையே இங்கு இப்படியெல்லாம் குறிக்கின்றார் என அறியலாகும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, தயவு.